இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கியா இயற்கை வைத்திய ஆலயம், இப்போது மதுரையில் அண்ட் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். ஹலோ வைத்தியன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது மன அழுத்தத்தில் இருந்து வெளியே வர உதவும் டீ வகைகள். இந்த காலத்துல இருக்கும் மனிதர்கள் அனைவருக்குமே மன அழுத்தம் அவர்களுக்கு தெரியாமலே இருந்து கொண்டே இருக்கிறது. இதனால அவங்க மிகவும் பாதிக்கப்படுறாங்க. உண்மையிலேயே இது ஒரு அசௌகரியமான ஒரு விஷயம். மன அழுத்தம் என்பது பார்க்கும் வேலையின் காரணத்தினாலையும் இருக்கலாம், இல்ல வீட்டுல ஏதாவது பிரச்சனைகள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் நம்ம அதிலிருந்து ஆரம்பத்திலேயே வெளிவர வேண்டும் என்று மருத்துவர்கள் சொல்றாங்க. மனசுல ஏற்படும் மன அழுத்தத்தினால உடலில் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுது. மனதிற்கும் உடம்பிற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. அதனால மனம் வந்து மகிழ்ச்சியாகவே இருக்கும் போது உடல்ல இருக்கும் நோய்கள் தானாகவே குணமாயிரும். அப்படி மன அழுத்தத்தில் நீங்கள் இருக்கிறீங்க என்றால் அதிலிருந்து வெளியே வர உங்களுக்கு சில டீ வகைகள் அறிமுகப்படுத்துறாங்க. இது நிச்சயமாக உங்களுக்கு உதவும். என்னதான் மனசு இறுக்கமா இருந்தாலும் டீ குடிக்கும்போது மனசு வந்து புத்துணர்ச்சியும் உற்சாகமும் அடைகின்றது. டீ வகைகள் தேர்ந்தெடுத்து குடிக்கும்போது உண்மையிலேயே உங்கள் மனநிலை மேம்படுகிறது. இந்த டீ வகைகள் என்னன்றத பார்ப்போம். அஸ்வகந்தா டீ. அஸ்வகந்தால காணப்படும் ஆன்டி ஆக்சிடென்ட் பல நோய்களை வந்து தடுக்குது. ஊட்டச்சத்து நிபுணர் லாவ்னித் பத்ரா அவங்க வந்து அஸ்வகந்தா டீ மனதின் பதட்டத்தை குறைப்பதாக சொல்றாங்க. அஸ்வகந்தா டீ வந்து குடிப்பதன் மூலம் மனம் வந்து ரிலாக்ஸா உணருது, மேலும் உங்கள் தூக்கமும் மேம்படுது. அதே மாதிரி பெருஞ்சீரக டீ. பெருஞ்சீரக டீயை வந்து குடிக்கிறதுனால வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையை சரி செய்வதோடு மன அமைதியையும் அது நம்மளுக்கு தருது. இதுல இருக்கும் நார் சத்து, ஆக்சிஜன் ஏற்றிகள் இதெல்லாம் வந்து ரத்தத்தை சரி செய்யுது. இதனால பதட்டம் ஏற்படாமல் தடுக்குது. பெருஞ்சீரக டீயை வந்து நம்ம குடிக்கிறதுனால நம்ம உடல்ல இருக்கிற நச்சுக்களை அது நீக்குது. துளசி டீ வந்து உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது. இதனால உடல்ல பல்வேறு நோய்கள் வராமல் தடுக்குது. துளசி டீல பல வகையான ஊட்டச்சத்துக்கள் காணப்படுது. இது உங்கள் மனதில் உண்டாகும் அழுத்தத்தையும் குறைக்க உதவுது. துளசி டீயை வந்து நீங்கள் குளிர்காலத்தில் பருகும்போது சளி, தொண்டைப்புண் ஆகியவை குணமாகும். அதே மாதிரி செம்பருத்தி டீ குடிப்பதன் மூலம் உங்கள் இரத்த அழுத்தங்கள் வந்து குறைக்கப்பட்டு மன அழுத்தம் வந்து சரி செய்யப்படுது. அது மட்டும் இல்லாமல் செம்பருத்தி டீ வந்து ஒரு மருத்துவ குணம் கொண்ட தேநீராக பார்க்கப்படுது. மேலும் செம்பருத்தி பூ இரத்த சிவப்பணுக்களை அதிகரிக்க செய்து எப்பவுமே நம்ம சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போதான் நம்மளோட மனம் வந்து சந்தோஷமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்கள் சென்ட் பண்ற எல்லா வீடியோவும் உங்களை உடனே வந்து சேரும்.